இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கமல்ஹாசன் ஷங்கர் டைரக்ஷனில் இந்தியன் டூ படத்தில் நடிச்சுட்டு இருக்கிற கமல்ஹாசன் இந்த படத்துக்கு அடுத்ததாக தலைவன் இருக்கிறான் படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறதாகவும் இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாரு இப்போது இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் வடிவேலு நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ வடிவேலு தலைவன் இருக்கிறான் படம் மூலமாக கம் பேக் பண்ணுவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விக்ரம் கடாரம் கொண்டான் படத்துக்கு அப்புறமா விக்ரம் அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கம்மிட் ஆகியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ற இந்த படத்துல விக்ரம் பல கெட்டப்ல நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை இஸ்தான்புல்ல நடத்த பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் இது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் டைரக்ஷனில் பொன்னியின் செல்வன் படத்திலையும் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு இந்த படங்களுக்கு அடுத்ததாக கோமாலி ஃபேம் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பாலா டைரக்டர் பாலா அடுத்ததா சூர்யா மெயின் லீடில் நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிட்டதாகவும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆர்யா அதர்வா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் த்ரிஷா தமிழ் சினிமாவோட லீடிங் ஆக்ட்ரஸா இருக்கிற த்ரிஷா சதுரங்க வேட்டை டூ ராங்கி சுகர் கர்ஜனை பரமபத விளையாட்டுன்னு பல படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க இதுல பரமபத விளையாட்டு படத்தை திருஞானம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க இப்போ இந்த படத்திலிருந்து விறுவிறு விளையாட்டு ப்ரொமோ சாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விவேக் பிகில் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற விவேக் ரீசண்டா நடந்த அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசின விஷயங்கள் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அத்தி வர்றதற்கு அப்புறமா இங்க தான் இவ்வளவு கூட்டம்னு பேசினது முதல்ல கான்ட்ரவர்சி ஆச்சு இப்போ நைன்டீன் சிக்ஸ்டில ரிலீஸ் ஆன சிவாஜி கணேசனோட இரும்பு திரைப்படத்துல இடம்பெற்ற நெஞ்சில் குடியிருக்கும் பாடல் பெரிய அளவிற்கு பிரபலமாகலைனாலும் விஜய் பாடி இருக்கும் நெஞ்சில் குடி இருக்கும் பாடல் பெரிய ஹிட் ஆகி இருக்கிறதா பேசியிருந்தாரு இதுக்கு சிவாஜி கணேசன் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லி இருக்கிற விவேக் அந்த பாடல் காதல் உணர்வை வெளிப்படுத்திச்சுன்னு இந்த பாடல் மந்திர சக்தியை வெளிப்படுத்துதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அருவம் சாய் சேகர் டைரெக்ஷனில் சித்தார்த் கேத்ரின் மெயின் லீடில் நடித்து முடிச்சிருக்கிற படம் அருவம் எஸ் எஸ் தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இப்போது இந்த படத்திலிருந்து வீசிய விசிறி சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தை அக்டோபர் லெவன்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க